ஆதார் கார்டு எல்லாமே எடுத்துட்டேன். பான் கார்டு எடுத்துட்டேன். வோட்டர் ஐடி எல்லாமே எடுத்துட்டேன். லைசென்ஸ் என்னக்கே கூடாது, அதுக்கு நீ பொறுப்பு சரியா? அப்ப பீரோல இருந்து அப்ப பீரோ பொறுப்பாங்க பேசுற. போறோம்னா போயிட்டு இருக்கோம். என்ன ஒருத்தர் வந்து ஆதார் பேன் இது போட, ஒருத்தவங்க லைசன்ஸ், ஒருத்தவங்க டிசி மார்க் ஷீட், நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் இது உள்ளே இருக்கா? ஆமா இது உள்ள இருக்கு. அதுல எது மிஸ் ஆயிருக்குன்னு தெரியல. தெரியலன்னா திரும்பி நீ தான் பேத்துட்டு வருவ. நீங்கதான் அவங்க மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன திரும்ப பண்ணுவாங்க? திரும்பி ஃபைன் கேட்பாங்க. நீ பாரு இப்போ ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல என்னன்னா கேட்க போறாங்க மட்டும் பாரு. இல்லாததெல்லாம் கேட்பாங்க ப்ரோ, கரெக்டா? ரிஜிஸ்டர் ஆபீஸ் எங்க இருக்கு தெரியுமா? ரிஜிஸ்டர் ஆபீஸ் வந்து இது கிட்ட இருக்கு. விஜயலட்சுமி ஆயிரம் பேர் வச்சுக்கோ, எந்த பேரை கூப்பிட்டு திரும்பிடும். அவனுக்கு வந்து மாலை இருக்கணும், தாலி கட்டணும். அப்ப அது அன்னைக்கு நடந்ததுல படம் பார்த்து கெட்டு போறனால தானே எல்லாரும் வீட்லயும் கல்யாணத்தை வந்து மண்டபத்துல வச்சு டிஜே எல்லாம் வச்சு போடுறாங்க. நம்மளே ஒழுங்கா செலவு பண்ணிட்டு இருக்கோம்ல, அதுவும் கெட்டு போடுதா, இதுவும் கெட்டு போடுதா? விடுங்க, அது கல்யாணம் முடிஞ்சிச்சுல நல்லபடியா. சரி, கல்யாண சாப்பாடு யார் போடுவா? அதே இப்ப பிரியாணி வாங்கி தர போறீங்கல்ல? ஓ, கல்யாண சாப்பாடு நான் போடணுமா? ஆமா. எப்ப போடுவீங்க? இதோ இப்போ ஹோட்டல் வந்தோட போடுவேன். பாசி மைக்கத்துல வந்து ஜூஸ் குடிக்க சொன்னா, ஜூஸ் குடிக்க சொல்லும் போது நீ என்ன பண்ண?
நாங்க எல்லாம் அத்தி அப்புறம் டிராகன். எனக்கு அது பிடிக்காது. ஒரே ஒரு அது என்ன, லெமன் சால்ட். லெமன் சால்ட் சொல்றா போடுங்க. என்ன ஜூஸ் குடுற முடிஞ்சிரும். நாங்க இங்க இருந்து கிளம்புறது கூட ஒண்ணும் இல்லப்பா. ஆனா என்கிட்ட ஒரு ரெண்டு நாள் முன்னாடிலிருந்துப்பா நம்ம வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறோம். சோ அங்க வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணோம். எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களா? நேத்து நைட்டு மா எல்லாத்தையும் ஜெராக்ஸா எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன்பா. இன்னைக்கு காலையில இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டீங்களாப்பா? எடுத்துட்டேன்ப்பா. கார்ல இங்க உட்காந்த உடனே அம்மாவோட ஆதார் கார்டு எடுத்தியா? உன்னோட பர்ஸ் எடுத்தியா? எல்லாத்தையும் மறந்துட்டு என்கிட்ட ஒரு ஒரு விஷயமா கேட்டு அங்க போய் ஜெராக்ஸ் போட்டோ எத்தனை சொல்றேன். கடையில போய் வாங்கிட்டு வரணும். யாரு வாங்கிட்டு வந்தா? நீயா போன? ஒரு டைலாக் ஒண்ணு சொல்லுவேன், பெண்ணு பான அடிப்பா போறது பெண்ணு பானு. அதனால நான் சாரிக்க செய்யணும். அதனால இறங்கி இறங்கி ஏற முடியும். நான் பேச வரேன். இல்ல இங்கதான் துப்பலாம் நினைச்ச. சீரியஸா துப்புவே நீ இந்த பக்கம்? இல்ல துப்புவே நீங்க. அப்புறம் நீ சொன்னது உங்க அம்மா சொல்லுவான். சாப்பாடு போடல, கல்யாண சாப்பாடு போடல சொல்லி நம்மள ஒரு மாதிரி ஆக்கி இல்லடா சாக்கு சொல்லி நானும் சாப்பிடுவேன். அதுதான் அவனுக்கு அப்படியே சாப்பாடு வாங்கி கொடுத்து இப்ப எப்படியே சாப்பிட வைக்கணும்ல. இப்ப நம்ம ஹோட்டல் போனோம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுமாடா. ஒரு மணி நேரம் இருக்கு. சாப்பாடு வாங்கிட்டு போட்டு எனக்கும் சரி மூணு பேருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே உங்க அம்மாக்கும் சேர்த்து வாங்கிட்டு அப்புறம் அதை நீ அதான் சொல்லுவேன். சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு பார்சலை கட்டிட்டு அப்படியே போய் ரெண்டு மூணு வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். எனக்கு பசிச்சுது சரி எல்லாரும் சாப்பிடுவோம் சொல்லி நான் வாங்கினேன். பார்த்தா நீங்க சாப்பிடலாம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? அதுக்காக இன்னும் அதுக்காக நீங்க சாப்பிடுறது என்ன சரியா
இல்ல ஆக்சுவலா இன்னைக்கு வந்து மேரேஜ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம திரும்பி நானும் டாட்டா சொல்லுங்க. பாய் பாய்.